மக்கள் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் நேற்றைய வகுப்பிலே நாம் மெய்யெழுத்துகளின் முயற்சி பிறப்பு குறித்து பார்த்தோம் இன்று அதன் தொடர்ச்சியை பார்க்கலாம் நான் முதல்ல என்ன பார்த்தோம் அதாவது எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறது எப்படின்னு பார்த்தோம் அதாவது நம்ம நாக்கு அன்னத்தில் எங்கெல்லாம் ஒற்றி எழுத்தில் உருவாகணும்னு பார்த்தோம் நான் என்ன சொன்னேன் இது அன்னமா நான் வச்சுக்கோங்க இது நாக்கா நான் வச்சுக்கோங்க அடி நாக்கு இது நடுநா அது நுனினா இல்லையா இந்த இந்த இடங்களையும் நான் வச்சுக்கணும் அதே மாதிரி அன்னத்தில் இது இங்கே இருக்கிறது முதல் அன்னம் அல்லது அடி அன்னம் இங்கே இருக்கிறது நடு அன்னம் சரிங்களா இங்கே இருக்கிறது நுனி அன்னம் அல்லது அன்பல் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது வந்து பல்லுடைய அடிப்பகுதி மேல்வாய் அடி இப்போ பாருங்கள் இப்போ நாக்கு என்ன செய்யுது இங்கே தொட்டா காங்கா நடுவில் தொட்டா சாஞ்சா நுனியில் தொட்டா டானா நாக்கு பல்லுக்கடியில் பட்டா தானா அடுத்து ரெண்டு உதரும் ஒட்டுனா பாமா நீங்கள் மனப்பாடமே செய்யக்கூடாது நீங்கள் இப்போ வந்து நீங்கள் நான் தந்த பின்னாடி நீங்கள் படிக்க தான் பாருங்கள் படிக்கும்போது நீங்கள் ஒரு முறை உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்போ பத்து எழுத்துக்கள் பார்த்தோம் அடுத்து பார்க்கலாம் அடுத்து என்னது காங்கா சாஞ்சா டானா தானா மா பார்த்துட்டோம் யா பார்க்கணும் யா மட்டும் ஒரு எழுத்து மட்டும் எடுக்கணும் படத்தை பாருங்கள் யான்னு ஒரு எழுத்து கொடுத்துருங்க மீண்டும் காங்கா பிறக்கிற இடத்துல எழுதியிருக்கேன் முன்ன காங்கா சொல்லும் பொழுது அடினா அடி அன்னத்தை தொடும் இது அடினா அடி அன்னத்தை போய் பொருந்தும் அப்படி பொருந்துறது யா நம்மளால் உணர முடியாது உண்மையில் அங்கேரு தான் பிறக்குது யா நம்ம சொல்ல தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு யா அப்படின்னு சொல்லும்போது அடினா போய் பொருந்தது பொருந்ததுக்கும் தொடுறதுக்கு வித்தியாசம் இருக்குது இது தொட்டுறது இது பொருந்துறது இல்லைங்களா அப்போ யா அப்போ அடுத்து என்ன பார்க்கலாம் அடுத்த எழுத்துக்கெல்லாம் நம்ம வரிசையை பார்த்துட்டு வரலாம் பாருங்க தொடர்பு எழுத்துக்கலாம் ஒரே இடத்துல பிறக்கிறத இப்போ நம்ம பொருத்தி பார்க்கலாம் அப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்க ரா ழா ரெண்டு கொடுத்துருக்கேன் இரு இல் இந்த ரா எங்கேருந்து பிறக்குது அதாவது இடையின ரகரமும் சிறப்பு ரகரம் எங்கே பிறக்கிறது மேல்வாய் மேல்வாயை நாக்கின் நுனி தடவுதல அப்போ ரகரம் சொல்லும்போது தமிழ் அழகு பழகு சரியா குழந்தையும் சொல்லும்போது என்னது நுனி நா கொண்டு அன்னத்தை மேல்வாய் அன்னத்தை என்ன பண்ணுறோம் தொடரும் நம்ம சரிங்களா அப்போ மேலே போய் என்னது அப்படியே ஒரு தடவு தடவிட்டு வரோம் அப்படின்னு நம்ம தடவுறோம் இதே பாருங்கள் அடுத்து ரா நா கொடுத்துருங்க அப்போ வள்ளின ரகரம் அப்போ நீங்கள் ரான்னு சொல்லுவீங்களா அந்த பெரிய ரா அதே மாதிரி ரகரம் ரெண்டு சுரி நாகரம்னு சொல்லுவீங்களா அதை அது அதே நுனினாதான் இங்கே என்ன பதிவு மேல்வாயை போய் மிகவும் பொருந்தது அப்போ ரா நா அப்போ நீங்கள் முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பேருந்து எழுதிப்பாங்க கரம் சிரம் புறம் நீட்டாதுன்னு அப்போ நாம் வந்து எல்லாத்தையும் ஒரே மாதிரி படிச்சுட்டு போகக்கூடாது கரம் சிரம் புறம் நீட்டாதுன்னு முடியும் புறம்னா அப்போ பகுதி ஆகிரும் அப்போ எப்படி பார்க்கணும் கரம் சிரம் புறம் நீட்டாதீர் புறம் நீட்டாது அப்போ இந்த இங்க வன்மை என்ன பண்ணு நீங்க பொருந்தணும் புறம் நீட்டாதீர் கரம் சிரம் புறம் நீட்டாதீர் அப்படின்னு அழுத்தி சொல்லணும் அப்போ பாருங்கள் இப்போ எப்படி ஞாபக்ச்சிக்கலாம் பாருங்கள் ரெண்டுக்குமே அங்கே பாருங்கள் மேல்வாய் மேல்வாய்னு வருது நாக்கின் நுனி நாக்கின் நுனியும் வருது ஒரே ஒரு வித்தியாசம்தான் என்னது தடவுனா ரா ரா மிகவும் பொருந்துனா ராணா ரொம்ப எளிமையாக வந்துச்சுக்கலாம் ரெண்டுமே ரா இருக்குது தடவுனா ரா பொருந்துண்ணா மற்றது எல்லாமே ஒன்று தான் அப்போ நீங்கள் வா நாகச்சிக்கின்ற ஒரே வார்த்தை என்னது தடவுதல் இன்னொன்று பொருந்துதல் அவ்வளோதான் அமைச்சிருக்கு இவ்வாறு நாம் அதை நாகம் வச்சுக்கலாம் இதுபோல் இந்த எவ்வாறு கேள்வி கேட்கப்பட்டாலும் நீங்கள் மனப்பாடம் செய்யாமல் விடையளிக்க வேண்டும் மீண்டும் ஒருமுறை இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் பயிற்சி பெறலாம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்